நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோக்ராஃபின்ட்டு எல்லாரும் தம்பிச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ராகம் தனலட்சுமியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க சந்தியா ராகம் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க குறிப்பா இந்த சீரியல்ல மாயா கேரக்டர் பண்றவங்களுக்கு நிறைய பேர் ரசிகர்களா இருக்காங்க மாயாவும் அண்ட் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் தான் சிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க சிஸ்டர்ஸ்க்கு நடுவுல இப்ப பிரிவினை வர மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கு ஏன் இப்படி பண்றீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து வைங்கன்ட்டு ஒரு பாச போராட்டத்தையே நடத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம் இதுக்கு இடையில காதல் யார் கூட இப்படி கல்யாணம் நடக்க போகுது பஞ்சாயத்தும் போயிட்டு இருக்கு மாயா அண்ட் ஜீனு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு தனலட்சுமிக்கு முன்னாடி இந்த ரோலை ஆல்ரெடி நடிச்சவங்க விஜய் தாரா பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் நியூ தனலட்சுமி வந்திருக்காங்க அவங்கள நிறைய பேர் நீ நடிக்க வந்துட்டியா எதுக்கு நீ நடிக்க வர அப்படின்ட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதாகவும் அதனாலதான் அவங்க இதுக்கப்புறம் நம்ம நடிக்க வேணாம் நம்ம வேலை என்ன விஜய் தானே அதையே பண்ணலான்னு போனதாகவும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வைரலா பேசப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்த தனலட்சுமி கேரக்டர் பண்ண வந்தவங்க நிறைய பேர் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹோம்லியா பார்க்க பக்காவான தமிழ் பொண்ணு மாதிரி இருக்காங்க ஆனா இவங்க தமிழ் பொண்ணே கிடையாதுங்க ஆமாங்க இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவங்க கரக்பூர் கொல்கத்தாவில தான் இவங்க பிறந்திருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு அதாவது இவங்க ஒரு டூ கே கிட்ஸ்ங்க அதனாலே ரொம்பவே ஒரு நாட் குட்டியான கேர்ள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுச்சாம் ஏபிக்கு அதனால தான் ஆந்திரால இருக்க விசாகப்பட்டினத்துக்கு இவங்க ஃபேமிலியோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருக்காங்க என்னதான் கரக்பூர்ல பிறந்திருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா இவங்களுக்கு தெலுங்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அங்க இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லாவே தெரியுமா சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசையோட தான் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க அப்பா ரயில்வேல இருந்திருக்காரு இவங்களுடைய அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கராக தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க பிபிஏ படிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து எம்பிஏவும் பண்ணியிருக்காங்க இவங்க பிபிஏ படிக்கும் போதே லாக்டவுன் வந்துடுச்சாங்க கோவிட் டைம் அப்படின்றதுனால வீட்டில இருந்தே இவங்க படிக்கலாம் இல்லையா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்களாம் அப்படிதான் இவங்க பாஸ் பண்ணாங்களாம் ஆனா அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மா போட்டோ ஷூட் எடுக்கிறது இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணி போடுறது இது போல சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி இன்ஸ்டா ரீல்ஸ் மூலியமா தான் இவங்களுக்கு வாய்ப்பு வந்ததாக அவங்களே சொல்லிருக்காங்க நீ வாழ்வா வாழ சூப் இது போல இந்த ஒரு கவர் ஃபீமேல் சாங்ல தான் இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது ரொம்ப ஹிட் ஆகு அதுக்கப்புறம் ஸ்டார் மால பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிற மல்லி இந்த சீரியலோடைய ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்காங்க கண்டிப்பா இவங்க இந்த சீரியல்ல நடிச்சா நல்லா இருக்கும்ட்டு இவங்களை காண்டாக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆடிஷனே மல்லி சீரியலுக்கு தான் இவங்க போன ஆடிஷன்ல செலக்ட் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏன்னா நிறைய பேர் இவங்கள மாதிரி ஆடிஷனுக்குலாம் வந்தாங்களாம் இருந்தாலும் இவங்க நல்லா பண்றாங்க தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க ஹீரோயின் ஆக போறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கே தெரியாதாங்க ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே சினிமா பக்கம் இருந்ததே கிடையாதாம் சும்மா விளையாட்டுத்தனமா பண்ண அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இவங்களுடைய கெரியரா மாறி இருக்கு இவங்க செலக்ட் ஆனதுமே என்ன பண்ணிருக்காங்க நான் படிக்கணும் நான் படிச்சுக்கிட்டே எப்படி நடிக்க முடியும் என்னால முடியாது நான் நல்லா ஜாபுக்கு போகணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் இப்படின்ட்டு இவங்களுடைய கனவை பத்தி அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாங்களாம் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா நீ படிமா இந்த பதினஞ்சு நாள் நீ படிக்கிறதுக்கிறதுக்கோ பதினஞ்சு நாள் நடிக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிப்டி பிப்டினா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க படிக்கவே ஆரம்பிச்சாங்களாம் படிச்சு முடிச்ச கையோட எம்பியும் கோர்ஸ் பண்ணாங்களாம் சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு பவன் கல்யாணம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க அவரை தான் வால் பேப்பரெல்லாம் வச்ச கதெல்லாம் இருக்காம் சமதாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமாம் அவங்கள ரொம்பவே இன்ஸ்பைர் பண்றாங்களாம் அதே மாதிரி மல்லி சீரியல்ல பவன் சாய் கூட சேர்ந்தா நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் மல்லி சீரியல் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் இப்போ சன் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அந்த சீரியல் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த சீரியல் தெலுங்குல ரொம்ப வருஷமாவே ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இந்த சீரியல் மூலியமா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் நிறைய பேர் பவன் அண்டு பாவனா இவங்க ரெண்டு பேருடைய பேரும் ரொம்ப நல்லா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க மேரேஜ் பண்ண போறாங்க அப்படிலாம் கூட சொன்னாங்க ஏன்னா பாவனாவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இவங்களுடைய ரியல் நேம் ஆமாங்க பாவனா லசியா இதுதான் இவங்களுடைய ரியல் நேம் இவங்களுடைய பேர் பொருத்தமே நல்லா இருக்கு இந்த சீரியல்ல இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்றாங்க பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்கு ரியல்லையும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சீரியலில் நடிக்கும் போது இவங்களுக்கு இருபது வயசு தானாங்க ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால இவங்க ஆரம்பத்தில் ஓ நாகார்ஜுன் சார் கூட தான் நம்ம நடிக்க போறோமா அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம் அந்த பேரை சொல்லி தான் வீட்லேயும் சொன்னாங்களாம் ஆரம்பத்தில் அவங்களுடைய அப்பானோ சொல்லியிருக்காரு செல்லமா இவங்களுடைய வீட்டில் சிக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் இவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணாங்களாம் நடி பயப்படாத அப்படின்லாம் சொன்னாங்களாம் குடும்பமே என்னதான் பயந்தாலும் இவங்க அம்மாவுடைய சப்போர்ட்டோட தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க ஏன்னா இவங்களும் ஆரம்பத்துல நோ தான் எப்படியாவது இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்ட்டு அவங்க அம்மாவே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம் இப்படி அம்மாவுடைய தான் இப்போ ஒரு நடிக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால எடுத்து வச்சிருக்காங்க ஒரு சில ஆட்ஸும் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த சேலரி எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் மூலயமா தான் வந்துதாங்க ஆனா ரொம்ப அதிகமாலாம் வரலையாம் ஐநூறு ரூபாய் இருந்ததுதான் அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கு அதுவும் ஐநூறு ரூபாய் வந்திருக்குமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இதை நான் என்ன பண்ணட்டோம் அப்படிலாம் கேட்டாங்களாம் அதுல இவங்க ஒரு மறக்க முடியாத பொருளும் வாங்கினாங்களாம் அதை தொடர்ந்து இவங்க சின்ன வயசுல இருந்தே கனடா போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசையாம் அங்கேயே போயிட்டு ஜாப் பண்ணணும் அவங்க ஃபேமிலிய அங்க கூப்பிட்டு போகணும் அங்கேயே காதல் கல்யாணம் இது போல ஆசைகள்லாம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம்பிஏ படிக்கும் துபாய்க்கு போய் செட்டில் ஆகலாம் அங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்களாம் இவங்களும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இவங்க ஒரு தொழில் அதிபராக ஆகணும்ன்ற ஆசைலாம் கூட இருந்திருக்குங்க துபாய்க்கு போயிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க ஆசைப்பட்டது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்ல முடியும் இவங்க படிப்பு படிப்புன்னு போனாங்க ஆனா விதி இவங்களை நடிப்பு நடிப்பு கொண்டு வந்துடுச்சுன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் இங்க வாய்ப்புகளுக்காக ரொம்ப போராடுறாங்க ஆனா இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்கள அங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய நிறைய ஷோஸ்க்கு இவங்க போயிருக்காங்க ரொம்ப ஒரு கியூட்டான கேர்ள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு துரு துருன்னு இருப்பாங்க அதுதான் இவங்க அந்த செட்லயும் பண்றாங்க இப்போ சந்தியா ராகம் செட்லயும் இவங்க நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி ஷேர் பண்றாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக இவங்க ஃபேன்ஸ் மீட் அப் கூட வச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு சந்தியா ராகம் தனலட்சுமியா ஃபேம் ஆகினதை விட மல்லி சீரியலோட ஹீரோயினான மல்லின்ற ரோல் மூலியமா தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸ் இவங்க ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன தான் நடிப்பே பிடிக்கலனாலும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் டாப் லெவலில் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் லேர்ன் பண்ணாங்களாம் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் எப்படி இப்படி டான்ஸ் ஆடுறாரு அவர் மூலயமா நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட இருந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் கூட கற்றுக்கிட்டாங்களாம் பாருங்களேன் இங்கே ஒரு சிலர் இந்த தனலட்சுமி வேணாம் ஓல்டு தனலட்சுமி வேணும்னு சொன்னாலும் இப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த புது தனலட்சுமி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாவனா லஷ்யாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் வரணும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் பயோகிராஃபி என்ஜாய் என்ஜாய் நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சேனல் பண்ணிட்டு பக்கத்துல பண்ணிவிடுங்க